தமிழ் சினிமாவில் டான்ஸ் மூலமாக உள்ளே வந்து நடிகராகவும் இயக்குநராகவும் கலக்கி வந்துகிட்டு இருந்தவர் தான் நடிகர் பிரபுதேவா. இவர் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் பிரபலமானவர் கிடையாது, இந்தியா முழுக்க சினிமாவில் இவர் யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாத அளவுக்கு மிகவும் பிரபலமானவர் தான் பிரபுதேவா. இவரோட ஆக்டிங் மூலமாக இவருக்கு ஃபேன் ஆனவங்களை விட இவரோட டான்ஸ் மூலமாக இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரபுதேவா அவங்களோட ரெண்டாவது மனைவியான ஹிமாலியோட சேர்ந்து திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்யறதுக்கு வந்திருந்தாங்க. பிரபுதேவா அவரோட ரெண்டாவது மனைவியான ஹிமானி ஸ்ரீயை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஹிமானி ஸ்ரீயை பிரபுதேவா லாக்டவுன் டைம்ல தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஹிமானி ஸ்ரீ வந்து பிசியோ தெரபிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரோட செகண்ட் மேரேஜை இவர் எங்கேயுமே அபிஷியலா சொன்னது கிடையாது. திருப்பதிக்கு இவங்க ரெண்டு பேரும் சாமி தரிசனத்துக்கு வந்த போதுதான் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. பிரபுதேவோட முதல் மனைவிக்கு மொத்தம் மூணு பசங்க, அதுல முத பையன் வந்து கேன்சர் மூலமா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கடினமான சூழலில் இருந்து மீண்டு வந்தாரு பிரபுதேவா. அதுக்கப்புறம் அவரோட முதல் மனைவியை கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, பிரபுதேவாக்கும் அவரோட ரெண்டாவது மனைவியான இமானி ஸ்ரீக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. இப்போ பிரபுதேவா அவரோட 50வது வயசுல ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறாரு. இமாலினி ஸ்ரீக்கும் பிரபுதேவாவுக்கும் பிரபலங்கள் பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிரபுதேவாவுக்கு 50வது வயசுல பெண் குழந்தை பிறந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.